ஸோ நம்ம டிஎன்பிசியுடைய ஏஓ எக்ஸாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 21வது கொஸ்டின். ஸோ இப்போ இந்த 21வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? திருக்குறள் கொடுத்துட்டு அதனுடைய கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க அதுன்னு நம்ம இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டாங்க. பட் இதே நீங்கள் தமிழ் மீடியம் பார்க்கும்போது திருக்குறள் கொடுக்கல, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன திருக்குறள் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள், இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, தி கம்பேஷன் டு ஷேர் வித் அன் பேட்ரனைஸ்டு அலூஸ் இஸ் எ ப்ரைமரி விர்ச்சு ப்ரைஸ்டு பை மெனி ஸ்கிரிப்சர், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து திருக்குறள் கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் இதே நம்ம இங்கிலீஷ் தமிழ் மீடியம் வரும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற அந்த திருக்குறள் விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது அறநூல் கூறும் அறங்களில் எல்லாம் தலையான அறம் என்று திருவள்ளுவரும் எதனை குறிப்பிடுகிறார், அது கூறுகிறார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது இங்கே என்ன திருக்குறள் வரும்னு பார்த்தீங்கன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்த ஒற்றுள் எல்லாம் தலை, ஓகேங்களா? ஸோ அந்த திருக்குறள் கொடுத்துட்டு கீழே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தானா, இந்த கொஸ்டின் ரைட்டு. பட் இருந்தாலும் டிஎன்பிசி அவங்க எப்படி எடுத்துருவான்னு தெரியல. பட் இந்த இடத்துல வர வேண்டிய திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்த ஒற்றுள் எல்லாம் தலை, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறள் தான், ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டம், ஓகேங்களா? சிக்ஸ்த்து தேர்ட் டம் தமிழில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39 8வது திருக்குறள், ஓகேங்களா? ஸோ இது ஸ்கூல் புக்கில் திருக்குறள் தான். பட்டு அந்த திருக்குறள் வந்து ஏன் அவங்க தரலன்னு தெரியல. மேபி என்னுடைய கன்க்ளூஷன் என்னென்னா, அந்த திருக்குறள் பார்த்தோன்னே கீழே நம்ம ஈஸி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, எத்தனை நம்ம அறநூல்கள் படித்திருந்தாலுமே அதில் சிறந்தரம் எந்த சொல்ல வராங்கன்னா, தம்மிடம் இருக்கிறத பொருளை வந்து பிற உயிர்களுக்கும் நம்ம பகிர்ந்து அவங்களையும் காப்பாற்ற வேண்டும். ஸோ அதுதான் இந்த திருக்குறளுடைய எக்ஸ்ப்ளனேஷன், ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, பகுத்துண்டு, அதாவது அறநூல்கள் எத்தனையோ இருந்தாலும் அந்த அறநூல்களில் சிறந்த கருத்து வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறான்னா, தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். ஸோ அதுதான் அறநூல்களே சிறந்தரம் சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா பகுத்துண்டு, அதாவது பகுத்துண்டா ஷேரிங், பகுத்துண்டுனா பிறவற்றில் மற்றவர்களுடன் சேர்ந்து பகிர்ந்து வாழக்கூடிய அந்த செயல்லாம் சிறந்த அறம் சொல்லி வள்ளுவர் கூறுறாரு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ஸுடைய ஆன்சர், ஓகேங்களா? ஸோ பகுத்துண்டு சி, ஓகேங்களா? ஷேரிங் ஃபுட் வித் அதர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து எந்த அதிகாரத்தில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இது கொல்லாமை அதிகாரத்தில் வருது. ஸோ இப்போ ஸ்கூல் புக்கில் இந்த டைரக்டாக கொஸ்டின் கேட்குறதுனால பார்த்திங்கன்னா, நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் உரிய புக்ஸ் வந்து திருக்குறள் நல்லா பார்த்துட்டு போனால் ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோலுமே நம்ம ஒரு திருக்குறள் பார்த்துருந்தோம், அதுவுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ஸுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அடுத்த 22 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது மாதிரி நம்ம டிஎன்பிசியுடைய ஏஓ எக்ஸாமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஓரளவு நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வீடியோஸ் வந்து போய் பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.